வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் புஷ்பநாதன் பிரசன்னா. சந்திரிகா ஆறுமுகம் இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். துறைமுகத்தை வந்தடைந்த எரிபொருள் கப்பலிலிருந்து எரிபொருளை இறக்கும் பணிகள் ஆரம்பம். இன்று 5 மணி நேர மின்வெட்டு. உயர்தர பரீட்சை நிறைவடையும் வரை மின்வெட்டை மேற்கொள்ள வேண்டாம் என்று வேண்டுகோள். அரச பொறிமுறையினால் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும். அரசு சேவையினருக்கு ஜனாதிபதி தெரிவிப்பு. ஈஸ்டர் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் நிலையில் சூடான விவாதம். தேர்தல் ஒன்றுக்கு முன்னர் ஆணையாளர் கட்சி செயலாளருக்கு அழைப்பு. இந்திய இலங்கை கிரிக்கெட் போட்டியின் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க ITN தயார் நிலையில். யுக்ரைனில் தலையிட ஜனாதிபதி புட்டினுக்கு ரஷ்ய பாராளுமன்றத்தில் அங்கீகாரம். இன்றைய தினமும் சுமார் 5 மணி நேர மின்வெட்டு இடம்பெறும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவிக்கிறது. ஏ பி சி வளையங்களுக்கு 4 மணித்தியாலங்கள் 40 நிமிடங்களும் ஏனைய வளையங்களுக்கு 4 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்களும் மின்வெட்டு இடம்பெறும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதே நேரம் எரிபொருளை பதுக்கி வைத்து பாவனையாளர்களுக்கு வழங்காத எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இது பற்றி கண்டறிய விசேட 3 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இலங்கை மின்சார சபை இன்றைய தினம் 7 மணி நேர மின்வெட்டை மேற்கொள்ள வேண்டும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளது. எரிபொருள் கிடைத்ததன் காரணமாக இன்றைய தினம் நாட்டின் சகல மாகாணங்களிலும் 4.5 மணி நேர மின்வெட்டை மேற்கொண்டால் போதுமானதென பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 700 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின் பிறப்பாக்கி செயலிழந்துள்ளதாக மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இன்று காலை நேர மின் கேள்வி 2250 மெகாவாட்ஸ் ஆகும். இரவு காலத்தில் 2700 மெகாவாட்ஸ் ஆக அது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் மின்வெட்டு இடம்பெறும். இதன் அடிப்படையில் ஏ பி சி வலையங்களில் 4 மணித்தியாலங்களும் 40 நிமிடங்களும் மின்வெட்டு இடம்பெறும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதே விதமாக பி கியூ ஆர் எஸ் டி யு வி டபிள்யூ ஆகிய வலையங்களிலும் 4.5 மணித்தியால மின்வெட்டு இடம்பெறும். மின்வெட்டு தொடர்பான மேலதிக தகவல்களை www.vasanthamnews.lk எனும் எமது இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய தினம் போதிய அளவு எரிபொருள் கிடைத்தால் நாளைய தினம் மின்வெட்டு நேரத்தை குறைத்துக் கொள்ள முடியும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதே நேரம் நேற்று மாலை இடம்பெற்ற விசேட அமைச்சரவைக் கூட்டத்தில் மின்சார நெருக்கடி தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அங்கு எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் இருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் தொடர்ந்தும் எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளை பணித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இதுவரை கடன் அட்டைகளை வெளியிடாத எரிபொருளை விடுவிப்பதற்கு தேவையான டாலரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சிங்கப்பூர் கம்பெனி ஒன்றுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட 37,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் மற்றொரு கப்பலில் எடுத்து வரப்பட்ட 37,500 மெட்ரிக் டன் பெட்ரோல் விடுவிக்கப்பட்டுள்ளது. குறித்த எரிபொருள் தற்போது இறக்கப்படுகின்றது. கொலன்னாவு எரிபொருள் களஞ்சிய பிரிவில் இன்று மாலை எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிந்தது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடோ மருந்து தட்டுப்பாடோ சீமந்து தட்டுப்பாடோ மின்சார தட்டுப்பாடோ இல்லை. இங்கிருப்பது அந்நிய செலாவணி தட்டுப்பாடாகும். திங்கள் காலை முதல் ஒரு பெட்ரோல் கப்பலில் உள்ள எரிபொருளை இறக்கும் நடவடிக்கை ஆரம்பமானது. நேற்று இடம்பெற்ற அவசர அமைச்சரவைக் கூட்டத்தின் போது திரைசேரியின் செயலாளர் இலங்கை வங்கிக்கு ஆலோசனை வழங்கி கொடுப்பனவுகளை செலுத்தினார். தற்போது டீசல் இறக்கும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. இன்னும் ஒரு பெட்ரோல் கப்பல் கடலில் உள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு தேவையான அந்நிய செலாவணியை பெற்றுத்தருவதாக உறுதியளித்தார். அதனால் அதில் உள்ள பெட்ரோலையும் விரைவில் இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றேன். டிசம்பர் 20 நேற்று வரை உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 138% அதிகரித்துள்ளது. ஆனால் இலங்கையில் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவில்லை. இச்சந்தர்ப்பத்தில் தென்னாசியாவில் எரிபொருள் விலை குறைவாக உள்ள நாடு இலங்கையாகும். முழு உலகையும் எடுத்துக்கொண்டால் எரிபொருள் குறைந்த விலையில் வழங்கும் நாடுகளில் தற்போது இலங்கை 22 இடத்தில் உள்ளது. எரிசக்தி அமைச்சு என்ற அடிப்படையில் இந்நாள் இலங்கை கடற்பகுதி வரை மாத்திரமே எரிபொருளை கொண்டு வர முடியும். அதன் பின்னர் டாலர் செலுத்தினால் கப்பலில் இருந்து எரிபொருளை இறக்க முடியும். எந்த கப்பலையும் நாம் திரும்பிச் செல்ல அனுமதிக்கப் போவதில்லை.
மின்வெட்டு காரணமாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வெவ்வேறு விதமாக மின்வெட்டு இடம்பெறுவதால் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை இதனை நிறுத்திக் கொள்ள முடியுமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். நேற்றிரவு இது தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. பரீட்சைகள் ஆணையாளரும் பரீட்சைகள் திணைக்களமும் மின்சார சபையுடனும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். இயன்றளவு நிலைமையை சீர் செய்து கொள்ள எதிர்பார்க்கின்றோம். அரச பொறிமுறையின் ஊடாக மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுள் பெரும்பாலானோர் பணியாற்றுவதற்கு விருப்பத்தோடு இருப்பதாகவும் கண்காணிப்பு ஆலோசனை ஊக்குவிப்பு ஆகியவை தேவைப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக அறிவுறுத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அரசு அதிகாரிகளுக்கிடையே விசேட சந்திப்பொன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இளைஞர் யுவதிகள் என்ற வகையில் அரசு சேவையில் இணைந்து கொண்டதன் பின்னர் தீவிரமாக வேலை செய்ய அவர்கள் ஆர்வத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் வேலை வாங்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு தலைமைத்துவம் வழங்க வேண்டும். அவர்களை ஆர்வம் ஊட்டுவதாக இருந்தால் அவர்கள் வேலை செய்வார்கள். இதன் காரணமாகவே உண்மையில் நான் தனிப்பட்ட முறையில் அந்த நிறுவனங்களை கண்காணிக்க செல்ல தீர்மானித்தேன். உண்மையில் நான் ஆளுநர்களை சந்தித்து இதனையும் கூறியிருக்கின்றேன். ஆளுநர்களின் கீழ் உள்ள அந்த நிறுவனங்களுக்கு சென்று அவர்களுக்கு ஊக்குவியுங்கள். சில கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் போது பல சந்தர்ப்பங்களில் இது மாகாண சபைகளுக்கு உரியதென்று கூறுகின்றார்கள். மத்திய அரசாங்கத்தின் கீழ் உள்ளவை மாகாண அரசாங்கத்தின் கீழ் உள்ளவை என்ற வித்தியாசம் இல்லை. இவை அனைத்தும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளவை. ஒரே கொள்கையிலிருந்து செயற்பட வேண்டும். இந்த அனிவாரியின் சேதன பசலை பயன்பாட்டினால் மாகாண மட்டத்தில் கிடைத்த அறுவடை தொடர்பாக திருப்தி அடைய முடியும் என்றும் முறையாக விவசாயிகளை அறிவுறுத்தினால் எதிர்பார்த்த இலக்கை எட்ட முடியும் என்றும் மாகாண ஆளுநர்கள் அங்கு தெரிவித்தனர். சிறுபோகத்தை வெற்றி பெற செய்வதற்கு எடுக்கப்பட்டுள்ள எதிர்கால திட்டங்களை ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ தெளிவுபடுத்தினார். இதேவேளை சகல மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் மண்ணை பரிசீலிப்பதற்கு தேவையான கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். நீங்கள் நமக்கு வழங்கிய ஆலோசனைக்கமைய 562 கமநல சேவை நிலையங்களுக்கு மண்ணை ஆராய்வதற்கான கருவிகளை வழங்கியுள்ளோம். இலங்கையில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அட்டையை வழங்கியுள்ளோம். அதன் அடிப்படையில் நாம் உரத்தை விநியோகிக்கின்றோம். இலங்கையில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் மண்ணை பரிசோதிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்போம். சிறுபோகத்திற்கு போங்கொடுக்க திட்டமிட்ட வகையில் எமது நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். பசுமை விவசாயத்தை முன்னெடுக்கும் போது நிலத்திற்கு ஏற்ப உர பயன்பாடு உட்பட ஏனைய அம்சங்களும் மாறப்பட வேண்டும். உர செயலகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட உரத்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். கிராம மட்டத்தில் நிலவும் குறைபாடுகளை ஆராய்ந்து தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான பொறிமுறை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். சுங்கப்பிரிவின் தகவலின்படி ஒரு மாதத்திற்கு அல்லது 3 தேவையான பொருட்கள் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. மொத்த வியாபாரிகளுக்கு அடுத்ததாக அவற்றுக்கு என்ன நடக்கிறது என்பது எமக்கு தெரியாது. அதற்காக நாம் தகவல்களை திரட்டுகிறோம். நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களையே இவ்வளவு காலம் நாம் பார்த்தோம். அது யாருக்கு அனுப்பப்பட்டது என்று தகவல் மொத்த வியாபாரிகளிடமும் இல்லை. பொருட்கள் தட்டுப்பாட்டிலும் பார்க்க இல்லை என்று கூறும் கருத்துக்களை நிலவுகிறது. சில முறைப்பாடுகளும் எமக்கு கிடைத்துள்ளன. இருக்கின்ற பொருட்களுக்கு நிபந்தனைகளை விதிக்கின்றார்கள். இந்த அளவு பொருட்களை எடுத்தால் மட்டுமே இந்த பொருட்களை தருவோம் என்ற நிபந்தனைகள் விதிக்கிறார்கள். இதற்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அமைச்சர் சமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலரும், அமைச்சுக்கள் மற்றும் மாகாண சபை அதிகாரிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கண்டறிய ஜனாதிபதி நியமித்த விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை மற்றும் சாட்சி பதிவுகள் அடங்கிய ஆவணம் இன்று சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பேரில் நேற்றைய தினம் ஜனாதிபதியின் சட்டப்பணிப்பாளர் நாயகம் ஹரிகுப்தா ரோஹணதீர 88 சாட்சி ஆவண தொகுதிகளோடு கூடிய முழு ஆவணத்தையும் சபாநாயகரிடம் கையளித்தார். 2019 ஏப்ரல் 21 தேதி இடம்பெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பித்து தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை சபையின் விசேட அனுமதியோடு சிங்கள மற்றும் ஆங்கில மொழியில் 2021 பிப்ரவரி மாதம் 25 தேதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழுவின் சாட்சி பதிவுகள் மேற்கொள்ளப்பட்ட சகல ஆவண தொகுதிகளும் 2022 பிப்ரவரி மாதம் 22 தேதி என்னிடம் கையளிக்கப்பட்டது.
வழங்கப்பட்டன. அதற்கமைய குறித்த அறிக்கை பாராளுமன்ற உறுப்பினர்களின் பார்வைக்காக பாராளுமன்ற நூலகத்தில் வைப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என இந்த உயர்ந்த சபைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். 2:1 பகிரங்க சாட்சியங்கள் ஏ தொடக்கம் டபிள்யூ வரையும், 2:2 ரகசிய சாட்சியங்கள் ஏ முதல் டி வரையும் 3:3 ஒரு பகுதி பகிரங்க சாட்சியங்களாகவும் மற்றொரு பகுதி ரகசிய சாட்சியங்களாகவும் அமைந்துள்ளன. ஏ தொடக்கம் எல் வரை 5 ஒவ்வொரு சாட்சியாளர்களின் ஆவணங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 5:1-5:7 வரை இவை பதிவாகியுள்ளன. தற்போது தேர்தல் டாப்பில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது தொடர்பாக கலந்துரையாட தேர்தல்கள் ஆணைக்குழு அரசியல் கட்சி செயலாளர்களுடனான சந்திப்பை நடத்தியது. சுமார் 4 மணித்தியாலங்கள் இப்பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதுடன் பிரதான மற்றும் சிறிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் இணைந்திருந்தனர். எதிர்காலத்தில் நடைபெறும் தேர்தல்களுக்கு தயாராகுவது தொடர்பாகவும் வாக்காளர்கள் டாப்புகளை தயாரிப்பது தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்தனர். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தாமதம் அடைவதற்கான காரணம் மற்றும் ஏனைய பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வது தொடர்பாக ஆழமாக ஆராயப்பட்டது. சில பகுதிகளில் குறைந்த தொகுதியினரே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்விடயத்தில் சற்று ஆர்வம் காட்டி உங்களது பெயர் தேர்தல் டாப்பில் உள்ளதா என்பதை கண்டறியுங்கள். எந்த ஒரு தேர்தலுக்கும் நாம் தயார். ஐக்கிய மக்கள் சக்தியினராகிய நாம் எந்த ஒரு தேர்தலுக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்கிறோம். தேசிய மக்கள் சக்திக்கு அடிமட்டத்திலிருந்து ஆதரவு இருக்கிறது. பாரிய புரட்சியை செய்ய முடியும் என எதிர்பார்க்கிறது. செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல் நடத்த அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உண்டு. அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதாகவே அவர்கள் கூறினார். தேர்தல் டாப்பில் வாக்காளர்களின் பதிவு பற்றிய விசேடமாக பேசப்பட்டது. கோவிட் காரணமாக கிராம உத்தியோகத்தர்கள் வீடுகளுக்கு செல்வதில்லை என்ற பிரச்சனை இருந்தது. நடக்கிற ஊழல்கள் திருத்தங்கள் எதிர்காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் சில குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் அரசியாக இருந்தார்கள். இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் அதற்கே பெரும் உதவியாக இருக்கும். நான் வச்ச கூறிக்கை 2004 போன ஜனநாயகத்தை திருப்பி கொண்டு வாங்க. 2004 ஜனநாயகம் துளைக்கப்பட்டது. வடகிழக்கு மாநில ஜனநாயகம் அழிக்கப்பட்டது. தலைவர், இந்த தேர்தல் ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம். அன்றைய தினம் விசேடமாக தேர்தல் ஆணைக்குழுவினால் வாக்காளர் பட்டியலில் வாக்குகள் பதிவு செய்வது சம்பந்தமாக பேசப்பட்டது. விசேடமாக கிராம உத்தியோகர்களிடம் மக்கள் சென்ற போது அவர்கள் வாக்குகளை பதிவு செய்ததில் பலும் பிரச்சனைகளுக்கு உட்படுகின்றார்கள். ஏனென்றால் மலையக பகுதியும் அதே போல் யாழ்ப்பாணம் உட்பட மட்டக்களப்பு அனைத்து பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் வாக்குப்பதிவுகள் செய்யும் போது பல இன்னல்கள் மக்கள் முகம் கொடுக்கின்றார்கள். ஆகையால் அவைகளை நிவர்த்தி செய்வதற்காக கட்சிகள் ரீதியாக பிரதிநிதிகளை தெரிவித்து பிரதிநிதிகள் மூலமாக வாக்குகளை பதிவு செய்ய வாக்காளர் பட்டியலில் பெயரை பதிவு செய்வது பிரச்சனையாக இருந்தால் அவர்கள் மூலமாக கிராம உத்தியோகத்தரிடம் சென்று அதுக்குரிய ஆவணங்களை வழங்கி அனைவருக்கும் வாக்குகளை பதிவு செய்யும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளோம். இதை வரவேற்றுள்ளோம். மக்கள் எதிர்பார்க்கும் மக்கள் சேவை செய்யும் அனைத்து கட்சிகளுக்கும் ஊடகத்துறையில் சம உரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைத்துள்ளோம். இதே நேரம் சந்திப்பில் கலந்து கொள்ள வருகை தந்த ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அலுவலகத்திலிருந்து வெளியேறினார். பேச்சுவார்த்தை முறையாக இடம்பெறவில்லை. எமக்கு எதுவும் கேட்கவில்லை. ஒளிவாங்கி செயலிழந்துள்ளது. சிங்களத்தில் பேசுவது தமிழில் தெளிவாக கூறப்படவில்லை. தமிழில் பேசுவது சிங்களத்தில் கேட்பதில்லை. தலைவரின் உரை எமக்கு கேட்கவில்லை. ஒமிக்ரோன் பிறழ்வின் பாதிப்பு காரணமாக நாளுக்கு நாள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 639,297 ஆகும். 15,916 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 607,326 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் 31 கொரோனா மரணங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியானதை அடுத்து மரண எண்ணிக்கை 16,055 ஆக அதிகரித்துள்ளது. தற்போது நாட்டில் 1,000 அதிகமான தொற்றாளர்கள் 4 அடையாளம் காணப்படுகின்றனர். அதற்கமைய
வழமையை விட அதிக அளவான நோயாளர்கள் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்படுகின்றனர். இதற்கு மேலதிகமாக வீடுகளில் சிகிச்சை பெறுபவர்கள் உள்ளனர். அதனையும் தவிர்த்து தொற்று அறிகுறிகள் சரியாக வெளிவராததால் பரிசோதனை செய்து கொள்ளாதவர்களும் உள்ளனர். இதனை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற போது அடையாளம் காணப்படும் நோயாளர்களை விட அதிக அளவான நாட்டில் இருக்கலாம் என புலப்படுகின்றது. இவர்களில் ஒரு பிரிவு கடுமையான நோய்வாய்க்கு உட்பட்டால் நாம் உயர்ந்தபட்ச முயற்சிகளை மேற்கொண்டாலும் சில சந்தர்ப்பங்களில் அவை எமக்கு வெற்றி அளிப்பதில்லை. அதனால் இப்போது மரண எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கையும் ஓரளவு அதிகரித்துள்ளது. இதனை வீழ்ச்சியடைய செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இலங்கையில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஏதேனும் ஒரு தடுப்பூசியின் முதல் டோஸை செலுத்திக் கொண்டோர் எண்ணிக்கை 1,68,59,786 ஆகும். 1,41,03,467 பேர் இரண்டாவது டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளனர். 600,544 பேர் மூன்று தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இதுவரை 45,000 மேற்பட்டோர் மூன்றாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இ உதயகுமார் தெரிவித்துள்ளார். எமது மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினுள் தற்போது 45,000 மேற்பட்ட மக்கள் பைசர் தடுப்பு மருந்தை பெற்று மூன்றாவது பூஸ்டர் கட்டத்தை எட்டியுள்ளார்கள். எமது எதிர்பார்ப்பாக காணப்படுகிற 70% மக்களுக்கு நாங்கள் இந்த பூஸ்டர் தடுப்பு மருந்தை வழங்கும் போது எமது சமூகத்தில் ஏற்படுகின்ற ஹேர்ட் இம்யூனிட்டி, அதாவது சமூகத்துக்கிடையிலான நிற்பின சக்தி அதிகரித்து இந்த கொரோனா பரவல், இந்த COVID-19 தொற்று முற்றுமுழுதாக சமூகத்திலிருந்து வெளியேற்றப்படும் என்பது எமது மருத்துவ அவதானிப்பு. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 22 நாட்களில் 488 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் இம்மாவட்டத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,672 அதிகரித்துள்ளதென மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது வரை மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக 55.5% மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியை, இரண்டாவது தடுப்பூசியை பெற்றவர்களில் மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது மொத்த 20% மேற்பட்ட சனத்தொகையில் 40.1% காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களினுடைய சதவீதம் 70.75% இருக்கும் பட்சத்தில் மாத்திரமே இந்த தொற்றினுடைய சங்கிலியை நாங்கள் முற்றாக முறியடிக்கலாம் என்பதால் மக்கள் விரைவாக தடுப்பூசிகளை, அதாவது மேலதிக தடுப்பூசிகளை, வலுவூட்டல் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உலகம் முழுவதும் 4 கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் மரண எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருகின்றது. கடந்த 24 மணி நேரங்களில் உலகில் 223 நாடுகளில் 16,000 அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 8,658 மரணங்கள் சம்பவித்துள்ளன. நேற்றைய தினம் அதிக தொற்றாளர்களாக 1,58,507 பேர் ஜெர்மனியில் அடையாளம் காணப்பட்டனர். ரஷ்யாவில் 1,35,000 பேரும், பிரேசிலில் 1,00,000 பேரும், பிரான்சில் 97,000 பேரும் வைரஸ் தொற்றுக்குள்ளாகினர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக கொரோனா மரணமாக அமெரிக்காவில் 1,558 மரணங்கள் பதிவாகின. அதற்கமைய உலகில் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 59,24,968 ஆக அதிகரித்துள்ளது. 42,82,000 அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இத்தாலியின் இலங்கைக்கான புதிய தூதுவராக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஜகத் வெல்லவத்த நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய தூதுவர் கலாநிதி ஜகத் வெல்லவத்த இத்தாலி ஜனாதிபதி சர்ஜியோ மதரெல்லாவிடம் தனது நியமன கடிதத்தை கையளித்தார். அதனைத் தொடர்ந்து இத்தாலி ஜனாதிபதிக்கும் திரு வெல்லவத்தவுக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. கொரோனா தொற்று உச்சகட்டத்தில் இருந்தபோது இத்தாலியில் வாழும் இலங்கையர்களின் நலன்புரி விடயங்களில் கூடிய கவனம் செலுத்தி பெரும் எண்ணிக்கையிலான இலங்கையர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிமையிட்டு திரு வெல்லவத்த இத்தாலி அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார். சமூக விஞ்ஞானத்துறையின் புத்திஜீவியான கலாநிதி ஜகத் வெல்லவத்த சுமார் 30 ஆண்டுகள் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளார். இலங்கை காப்புறுதி ஒருங்கிணைப்பு அரச ஈட்டு முதலீட்டு வங்கி, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் தலைவராகவும் திரு வெல்லவத்த செயல்பட்டுள்ளார். சௌபாக்கியா உற்பத்தி கிராம உற்பத்தியாளர்களுக்கு ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் உபகரணங்களை வழங்கி வைத்தார்.
சுபேட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்துக்கு அமைய உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பிரதேச செயலக மட்டத்தில் உருவாக்கப்பட்டு வரும் சௌபாக்கியா உற்பத்தி கிராம அபிவிருத்தி திட்டம் மட்டு மாவட்டத்தில் 14 பிரதேச செயலக பிரிவுகளில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்விசட திட்டத்தின் கீழ் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் ஆலோசனைக்கு அமைய ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மாவடிவம்பு பகுதியில் உருவாக்கப்பட்ட சௌபாக்கியா பனை உற்பத்தி கிராமத்தில் உற்பத்தியாளர்களுக்கு மேலதிக உற்பத்தி பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஆஸ்திரேலிய நாட்டில் வசிக்கும் தமிழ் பொறியியலாளர்களின் சங்கத்தினரின் நிதி உதவியின் கீழ் சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான உற்பத்தி பொருட்கள் வழங்கப்பட்டன. 2020 மார்ச் ஏப்ரல் மேல 6000 ரூபாய் போன மஞ்சள் இன்றைக்கு 10 மடங்கு விலை உறைஞ்சிருக்கு. ஏனடா மட்டக்களப்பு மஞ்சள் உற்பத்தியில அம்பாறைக்கு அடுத்ததா வந்துட்டு எப்படி வந்தது? இன்றைக்கு மட்டக்களப்பு இஞ்சி உற்பத்தி செய்யப்படுது, டயர் உற்பத்தி செய்யப்படுது, உளுந்து உற்பத்தி செய்யப்படுது. ஆகவே இந்த கொரோனா ஒமிக்ரான் போன்று சொல்லப்படுகிற இவ்வாறான கண்ணுக்கு தெரியாத நோய்க்கிருமியோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். இவ்வாறான இதை விட மோசமான ஒரு நோய்க்கிருமி தாக்கம் உலகத்தில் ஏற்படுகின்ற பொழுது எந்த நாட்டோடையும் தொடர்பு ஏற்படுத்த முடியாது, எந்த நாட்டிலிருந்து எதையும் கொண்டு வர முடியாத சூழல்ல இந்த நாடு தலைநிமிந்து நிற்கணும்னா ஒரு நாடு தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் தன்னுடைய பொருளாதாரம். அதை விட்டுப்பட்டு பாலிமெண்டங்கள் வைத்து காய்க்கிறது. நாங்கள் மஞ்சள் இல்லாமல் கஷ்டப்படுறோம், அது இல்லாமல் கஷ்டப்படுறோம், வெக்கம் இல்லையா இருக்கிறது. அதனாலதான் இந்த உள்ளூர் உற்பத்தி கிராமம். அடுத்து விளையாட்டு செய்தி. இலங்கை இந்திய அணிகளுக்கிடையிலான முதலாவது 20-20 போட்டி நாளை லக்னோவில் ஆரம்பமாக உள்ளது. அதன் விவரங்கள் மற்றும் தகவல்கள் நாளை மாலை 5 மணி முதல் சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். 3 20-20 போட்டிகள் 24, 26 மற்றும் 27 தொகுதிகளில் நடைபெறும். Lanka's Tour of India 2022. இந்திய அணிகளுக்கிடையிலான 3 T20 போட்டிகள், 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவதற்காக நமது சிங்கங்கள் இந்தியா நோக்கி புறப்பட்டிருக்கின்றார்கள். கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கிடையிலான கிரிக்கெட் தொடர் நாளைய தினம் ஆரம்பமாகவிருக்கின்றது. அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாக கொண்டிருக்கின்றன. தொடர்பான ஒளிபரப்பு உரிமையை எமது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் ITN அலைவரிசை தனதாக்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஆதி தொழில்நுட்பத்துடன் கூடிய HD கலையகத்திலிருந்து போட்டி தொடர்பான விவரங்களை மிகவும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் தருவதற்கு எமது குழுவினர் தயாராக இருக்கின்றார்கள். நாளைய தினம் லக்னோவில் இடம்பெறவிருக்கும் போட்டியில் இலங்கை அணியினர் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நீங்களும் வீட்டிலிருந்தே உற்சாகப்படுத்துவதோடு எமது HD கலையகத்திலிருந்து அதி தொழில்நுட்பத்துடன் கூடிய வசதிகளுடன் போட்டியை மைதானத்திலிருந்தே நேரடியாக கண்டுகளிப்பது போன்ற ஒரு உணர்வோடு சுவாரஸ்யமாக வழங்குவதற்கு எமது குழுவினர் தயாராக இருக்கின்றார்கள். நீங்களும் தயாராகுங்கள் போட்டியை கண்டுகளிப்பதற்கு. முதலாவது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் 4 தேதி ஆரம்பமாக உள்ளது. 2வது டெஸ்ட் போட்டி 12 தேதி ஆரம்பமாகும். அது பகலிரவு போட்டியாக நடைபெற உள்ளது. இப்போட்டியை சுயாதீன தொலைக்காட்சியில் ரசிகர்கள் கண்டுகளிக்கலாம். சகோதர வானொலியான லக்கண்ட வானொலி ஊடாகவும் நேயர்கள் இதனை செவிமடுக்க முடியும். முக்கியமான கட்டங்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க போட்டி விடயங்களை வசந்தம் டிவியும் வசந்தம் FM வானொலியும் வழங்க உள்ளது. இத்துடன் வசந்தம் டிவியின் நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.